ஓம் சரவணா பாபா. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆத்திய சொர்ணலக்ஷ்மி பேசுகிறேன். இந்த பதிவு சனி பயிற்சி பலன்கள், நட்சத்திரத்துக்கான சனி பயிற்சி பலன்களை காணவிருக்கிறோம். வளலாக திருச்செந்தூரில் வீற்றிருக்கும் முருகப்பெருமானின் பொற்பாத கமலங்களை பணிந்து 27 நட்சத்திரங்களுக்கும் தனித்தனி பதிவுகளாக இந்த பலன்களை துல்லியமாக காணவிருக்கிறோம். வருகின்ற ஜனவரி மாதம் 17 தேதி செவ்வாய்க்கிழமை அன்று சனி பகவான் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். இது ஏற்கனவே நம்ம அறிந்தது தான். இந்த சனி பயிற்சி சனீஸ்வர பகவானுக்கு ரொம்ப வலிமைன்னு சொல்லலாம். ஏன்னா காலச்சக்கரத்தின் 11 இடம் அவருடைய மற்றொரு வீடு, அது காற்று ராசி, ஆண் ராசி. அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து மூலத்திரிகோண பலம் அடைகிறார், ஆட்சி வேறு அப்படின்னு சொல்லலாம். இவர் அங்கே இருக்கக்கூடிய அவிட்டம் 3-4 சதயம் 4 பாதங்கள், நமக்கு புரட்டாதி 3 பாதங்கள், இந்த நட்சத்திர சாரங்களில் பயணித்து நம்மளுக்கு பலன்களை அளிக்கப் போகிறார். அதனால் நம்மளுக்கு சனி தசையே நடக்கலைனாலும் சனி புத்தியே நடக்கலைனாலும் கவலை கிடையாது. அந்த நட்சத்திரங்கள் சாரத்தில் இப்போ அவிட்டம் நம்மளுக்கு சதயம், நம்மளுக்கு புரட்டாதி சாரத்தில் ஒரு கிரகம் பயணித்தா கூட அதற்கான பலன்களை நமக்கு வழங்கிடும் அப்படின்னு சொல்லலாம். இந்த பதிவினை அன்பர்கள் முழுமையாக கேட்டு வர இருக்கிற 2.5 வருடங்களை சிறப்பாக திட்டம் தீட்டி கொள்ளலாம். சனி பயிற்சிக்கான பலன்களில் நட்சத்திரத்துக்குரிய பலன்கள் என்னும் வரிசையில் ரோஹிணி நட்சத்திரத்தை பற்றி காணவிருக்கிறோம். இந்த ரோஹிணி நட்சத்திரம் 4 பாதங்களும் இருக்கக்கூடிய ராசின்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி. இந்த ரோஹிணி நட்சத்திரம் ஒரு சிறப்பான நட்சத்திரம். ஏன்னா இவங்க பெரும்பாலும் வந்து அவங்களுடைய அங்கீகாரத்துக்காக ரொம்ப ஏங்கக்கூடியவர்கள். நம்மளை பாராட்ட மாட்டாங்களா, நம்மளை வந்து ஒரு சிறப்பாக சொல்ல மாட்டார்களா என்ற எண்ணக்கூடியவர்கள். ஏன்னா இதுக்கு ஒரு கதையே இருக்குது, நான் நட்சத்திர பதிவுன்னு சொல்லியிருப்பேன், இங்கேயும் அதை வந்து பதிவு செய்துக்கிறேன். ஏன்னா இந்த ரோஹிணிக்கு வந்து ரொம்ப மனக்கவலை. இதை சுவாதி என்ன பண்ணுமா, சும்மாவே இருக்காது. அந்த சுவாதி நட்சத்திரம், நான் வந்து முத்து என்னுடைய நட்சத்திரத்தில் தான் பிறக்குதுன்னு ஒரே தம்பட்டை அடிச்சுக்குமா. இதை பார்த்த ரோஹிணிக்கு ரொம்ப கவலை. உடனே வந்து கிருஷ்ண பரமாத்மா கிட்டே போய் சொல்லுமா, பாருங்கள் எப்போ பாரு சுவாதி வந்து தம்பட்டை அடிச்சுக்கிறா, ரொம்ப ஜம்பமாக இருக்கிறா, என் அவள் நட்சத்திரத்தில் வந்து முத்து பிறக்குது அப்படின்ட்டு எனக்கு அந்த மாதிரி இல்லையேன்னு ஒரே அழுகையா. அப்போ கிருஷ்ண பரமாத்மா சொன்னாரா, கவலையே படாத, உன்னுடைய நட்சத்திரத்தில் நான் பிறக்கிறேன், அப்போ உனக்கு சிறப்பு அடைஞ்சிருவேன் அப்படின்னு சொன்னதுனால ரோஹிணியில் நம்முடைய கிருஷ்ண பரமாத்மா அவதாரம் எடுக்கிறார். இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் வந்து பிறந்தவங்களுக்கு கள்ளத்தனம் உண்டு. கள்ளத்தனம்னா திருட்டுத்தனம் கிடையாது, அவர்களுடைய காரியங்களை சாதித்து கொள்ளக்கூடிய சாமர்த்தியம் உண்டு. யாரையும் பகைச்சிக்க நினைக்க மாட்டாங்க, எல்லோருக்கிட்டையும் வந்து அனுசரித்து செல்லக்கூடியவர்கள். அவங்களுக்கு காரியம் பெருசா வீரியம் பெருசான்னா காரியம்தான் பெருசு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள், நினைக்கவும் கூடியவர்கள், செயல்படுத்தி கொள்ளக்கூடியவர்கள். அதே போல் உன்னால் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டா என்னாலையா நீ செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டேன்னு உடனே களமிறங்கி செய்யக்கூடியவர்கள். அழகு, அறிவு, சாமர்த்தியம், இந்த மூன்றும் அவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரோஹிணி நட்சத்திரம் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த ரோஹிணி நட்சத்திரத்திற்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படிப்பட்ட பலன்களை தரவு இருக்குது. ஏன்னா 10 இடத்துக்கு வரப்போகிறார் சனி. அவர் வந்து ஒரு காற்று ராசியில் வந்து சிறப்பாக பலனை வந்து வேகமாக தரவு இருக்கிறாரு. ஏற்கனவே 9 இடத்தில் இருந்திருந்தாலும் ஒரு சிலருக்கு வந்து ஒரு தொழிலில் வந்து ஒரு சிறப்பில்லாத தன்மை, அனைத்து காரியங்களிலும் ஒரு தடை தாமதம், இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாகவே காணப்பட்டது. இந்த காலகட்டம் ராஜயோகம் உங்களை தேடி வரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். என்னம்மா சொல்கிறீங்க, எங்களுக்கு தானா இந்த சிறப்பான பலன்கள் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு? ஆமாம், இந்த காலகட்டம் 10 வரக்கூடிய சனி கேந்திரத்தில் பலம் பெறப்போகிறார். 10 ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும் 10 இடத்திற்கு வந்து அவர் சிறப்பான பலன்களை வாரி வழங்கப் போகிறார். தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த 2.5 வருட காலம் ரொம்ப பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் சந்திரனுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் கூட சனி வந்து ஒரு நல்ல ஒரு மீடியாவில், ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு சினிமா துறையில், நம்மளுக்கு வந்து ஒரு வெளி வட்டாரங்களில், நம்மளுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஒரு வெளிநாட்டு வேலை வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பான பலன்களையே தந்துடுவார் அப்படின்னு சொல்லலாம். ஒரு விவசாயம் சம்மந்தப்பட்ட துறை, ஒரு உற்பத்தி துறை, ஒரு மேனுஃபேக்சரிங், அதே போல் நம்ம எந்த துறையில் இருந்தாலும் இந்த காலகட்டம் வந்து கெரியர் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். தொழிலில் ஒரு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, அதனால் ஒரு இடமாற்றம், இதெல்லாம் ரொம்ப அமோகம், அட்டகாசம், அபாரம் அப்படின்னு சொல்லிடலாம் இந்த சனி பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஆரம்பத்தில் சனி பயிற்சி ஆன உடனே நம்ம திட்டங்களை போடுறோம், வியூகம் அமைக்கிறோம், சிறப்பாக செயல்படுகிறோம். நாளைக்கு என்று நாள் கடத்தக்கூடாது. நம்மளுடைய கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக விழிப்புணர்வாக இருக்கணும். ஏற்கனவே இவங்களுக்கு கம்யூனிகேஷன் தான் பிரச்சனையாகவே இருக்கும். இவங்க ஒன்று சொன்னால் மற்றவர்கள் வேறு விதமாக புரிந்து கொள்வார்கள். அதனால் இவங்களுடைய திறமைகளையும் சரி, இவங்களுடைய செயல்பாடுகளையும் சரி, மற்றவர்களை வந்து ஒரு ஏஜெண்டாக வச்சு அவங்க மூலியமாக நகர்த்தக்கூடாது. எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும் இவர்களே களமிறங்கி செய்ய வேண்டும். இவர்களை எக்ஸ்போஸ் பண்ணிக்கணும். இவங்களை வந்து நல்லா வந்து
அவங்க நாலேஜை வந்து ரொம்ப அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்றால் போல் இவங்க வந்து விரிவுபடுத்தி கொள்ளணும். இந்த காலகட்டம் இவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு சிறப்பான நிலை. இதுவரைக்கும் இருந்த அந்த தொய்வு நிலைகள்லாம் நீங்கி இவருடைய முயற்சி முன்னேற்றம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். ஏன்னா சனி பகவான் வந்து ரொம்ப சிறப்பாக இந்த காலகட்டம் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஃபேவராகவே இருக்க போகிறார். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சனி தான் வந்து ஒரு சுபன்னு சொல்லலாம். அவங்களுக்கு 9-10 கூடியவர், தர்ம கர்மாதிபதி யோகத்தை தரக்கூடிய கிரகமும் அவர் தான். இந்த இவ்வளவு காலகட்டம் வந்து ஒரு தந்தை தொழிலே செஞ்சிருந்தோம், ரொம்ப ஒரு சிறப்பு இல்லை, தொழிலேனா ஒரு பிரச்சனை, தொழில ஒரு முடக்கம், ஒரு வேலையால் வரல, வேலையை விட்டுட்டேன், வேலையிலிருந்து வெளியேற்றப்பட்டேன், வேலையே இல்லை, நான் சம்மந்தமே இல்லாமல் ஒரு வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் தொழில் ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிடும். மாணவர்கள் ரொம்ப அறிவாளிங்க. இவங்கள மாதிரி ஒரு படிக்கிறதுக்கு மற்ற ஆள் தான் அவங்க கிட்ட வந்து ரொம்ப கற்றுக்கணும். படிப்புனா அவ்வளோ கில்லியாக செயல்படக்கூடிய, ஏன்னா சந்திரன் இந்த இடத்துல தான் உச்சம் பெறப்போகிறார். மனோகாரகன் சந்திரன் அவரே உச்சம் பெற்றாலும் எமோஷ்னலாக ரொம்ப வந்து இவங்க அதிகம் கனெக்டிவிட்டி ஆகக்கூடியவங்க, எமோஷனலை வந்து கட்டுப்படுத்திக்குவாங்க. ஆனால் ஒரு சிலருக்கு வந்து மன சம்மந்தப்பட்ட பிரச்சனை ரொம்ப டிப்ரெஷனில் போய் இருக்கிறதோ வாய்ப்பு அதிகம் இருக்குது. அதனால் எமோஷ்னலாக கொஞ்சம் கட்டுக்குள்ளே வச்சுக்கணும். ஒரு சில கட்டுக்குள்ளே தான் வைத்துக்கொள்வார்கள், ஒரு சில காலகட்டம் அவர்களே அறியாமல் அது வந்து வெடித்து விடவும் வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு படிப்பில் வந்து ஒரு ஸ்ட்ரகிளாக ஏற்படும். இது வரைக்கும் ஒரு படிப்பில் தடை தாமதம் அரியஸ் வச்சுருந்தேன் அப்படின்னு மாணவர்கள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இந்த காலகட்டம் பெரிய பலன்களே, எந்த ஒரு படிப்பாக இருந்தாலும் அரியஸை நம்ம வந்து கிளியர் பண்ண போகிறதும் ஒரு நம்மளுடைய ஒரு அரசாங்கத்துறை தேர்வுகளுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறதுனாலும் அனைத்துமே சிறப்பாக இருக்குது. ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்லேருந்து வெளிநாட்டு கல்வியிலேருந்து ரொம்ப அருமைன்னு சொல்லலாம். இல்லத்தரசிகளுக்கு இந்த காலகட்டம் பண வருவாய் சிறப்பாக இருக்கும். ஆடம்பர பொருள், அத்தியாவசிய பொருள், ஆடை ஆபரண சேர்க்கை ரொம்ப சிறப்பு. தொழில் செய்கிற இடங்களில் உங்களுக்குன்னு ஒரு கௌரவம், உங்களுக்கு அங்கீகாரம் எதிர்பார்த்தீங்க இல்லையா, என்னுடைய தொழிலுக்கான அங்கீகாரம், எனக்கான அங்கீகாரம், அது சிறப்பாகவே கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 10 வரக்கூடிய சனி பதவி பேர் புகழ் எல்லாத்தையும் தருவார். அரசியல்வாதிகளுக்கு ஓஹோ மயம் தான், ரொம்ப சிறப்பான மயம் அப்படின்னு சொல்ல ராஜயோகத்தை தரப்போகிறார்ன்னு சொல்லியாச்சு. மகுடம் சூடும் நேரம் அப்படின்னு சொல்லிடலாம் இந்த காலகட்டம். அதே போல் வயதில் மூத்தவங்களுக்கும் இந்த காலகட்டம் வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்றாற போல் ஒரு தொழில் செய்து கொண்டிருந்தீங்கன்னா அதை ரொம்ப சிறப்பாக செய்யறது, உங்கள் தொழிலையும் உங்களுக்கு ஒரு சிறப்பான நிலைகள் ஏற்படுவது. இது வரைக்கும் ஒரு நீண்ட நோய்க்காக வைத்தியம்லாம் பார்த்து கொண்டவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான மருத்துவம் கிடைப்பது, இதெல்லாம் நல்லாயிருக்கும். இந்த உங்களுக்கு ரொம்ப எப்படின்னா உங்களுக்கு அக்டோபர் மாதத்துக்கு மேலே உங்களுக்கு இன்னும் வந்து ரொம்ப சிறப்பாகிடும். வெளிநாட்டு வேலை, வெளிநாட்டில் ஒரு பிஆர் கிடைப்பது, வெளிநாட்டில் உங்களுடைய வாழ்க்கை தரம் மேம்படுவது, இது வரைக்கும் திருமணமே ஆகலை, ஏற்கனவே உங்களுக்கு வந்து திருமணம் வந்து பிரச்சனையாகவே இருக்கும், சொந்தத்தில் இவங்க திருமணம் பண்ணக்கூடாது, அதே போல திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாகவே இருக்கும். திருமணத்தில் அதிகப்படியான தடையை காண்பவர்களும் இவர்களே. என்ன காரணம் நம்ம கரெக்டாக ஆராய்ஞ்சு இந்த வயதில் போய் கொண்டிருக்கும்போது நம்மளுக்கு சிறப்பாக அமையலாம். சொந்தம் வந்து இவங்க பெரும்பாலும் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடாது. காதல் ஒரு படி மேலே போய் திருமணத்தில் முடியும், பெற்றோர்களுடைய சம்மதம், அதுதான் இறைவன் பெருங்கருணை, அதுவும் ரொம்ப இருக்கும். இனம் மதம் மொழி தாண்டி இந்த காலகட்டம் திருமணம் ஏற்படும். அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசுபவர்களால் ஆதாயம் உண்டு, நண்பர்களால் உதவி உண்டு, மூத்த சகோதர சகோதரிகளால் உதவி உண்டு. இது வரைக்கும் வந்து ஒரு பூர்வீகத்தில் சொத்தில் பிரச்சனைலாம் கிடைக்க போகிற, சொத்து வாங்க விற்க பாசை கொடுத்து பூசை மாத்துறது அனைத்தும் சிறப்பு. ஒரு நிரந்தர சொத்து சேர்க்கை இந்த காலகட்டம் உண்டு. வழக்கு வியாஜங்களை வெற்றி பெறுவது, ஒரு சிலர் வந்து விவாகரத்து பெற்று மறுமணத்திற்கு முயற்சி செய்வது, அதுவும் சிறப்பாக அமைவது, அனைத்துமே தெரியான பலன்கள். கடன் மட்டும் அதிகமாக வாங்கிடக்கூடாது. ஒரு சிலர் கடன் அடைப்பீங்க, ஒரு சிலர் வந்து இந்த சீட்டு போடுறது, இந்த வட்டிக்கு விடுவது, இதெல்லாம் செய்யக்கூடாது. உங்கள் பேர்லேயே கடன் வாங்கினா சீக்கிரத்தில் அடைக்க முடியாது. கடன் விஷயத்தில் கிடைக்குதேன்னு வாங்கிடக்கூடாது. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடும்ப தேவைக்கு தான் வாங்கினேன் அப்படின்லாம் அதுக்கு சாக்கு சொல்லிடக்கூடாது. எந்த தேவைக்கு வாங்க அவசியம் இருந்தால் கடன் வாங்கணும், அவசியம் இல்லைனா கடன் வாங்கக்கூடாது. அதே போல் ஜாமீன் கையெழுத்து, அதே போல் ஒருத்தருக்கு வாய் வார்த்தையில் கூட ஜாமீன்லாம் கொடுத்துடக்கூடாது. அதிலெல்லாம் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எல்லா விஷயத்துலையுமே பத்திரம் சார்ந்த விஷயங்கள், இப்போ இடம்லாம் வாங்குறோன்னா பத்திரம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும், அதையெல்லாம் சரிபார்த்து வாங்கி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு இந்த 2.5 ஆண்டு காலம் பொற்காலம், தொழிலிருந்து திருமணத்திலேருந்து குழந்தை பிறப்பும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் வைத்தியம் பார்த்து கொண்டிருந்தோம், நாங்கள் வந்து அதெல்லாம் எங்களுக்கு கிளிக்கில் ஆகலைன்னா உங்களுக்கு அக்டோபர் மாதம் மேலே அருமையாக உங்களுக்கு இருக்குது, உங்களுக்கு இயற்கையாகவே கிடைக்கும், இல்லை இறைவனுடைய அருளாலே கிடைக்கும். இந்த 2.5 வருடமும் தொழில், கிரீன் டிக்கு, திருமண பாக்கியம், புத்திர பாக்கியம், அதே போல் ஒரு பொருளாதார வருவாய் இருக்குமா, தாராளமாக இருக்கும். எந்தெந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா
கொஞ்சம் உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் ஒரு நீண்ட நாள் நோய்க்கு எடுக்கிறோன்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஒரு சிலருக்கு ரிலீஃபும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு இருக்கக்கூடிய கிர பிளான்டரி போர்ஷன் எப்படி வந்து அமைஞ்சிருக்குதுன்ட்டு, ஏன்னா உங்களுக்கு என்னென்ன தசாபுதிகள் நீங்கள் கடந்து வருவீங்கன்னு பார்த்தா, சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் அப்படின்னு ஒரு 71 வயது 71 வயதையும் காண்டி 91 வயது வரைக்கும் கூட சிறப்பாக வாழலாம். ஏன்னா 10க்குரியவரே சனின்றதுனால, கர்மக்காரன் ஆயிடுவதுனால. பெரும்பாலும் வந்து இந்த காலகட்டம் வந்து சந்திரன் செவ்வாய் அந்த மாதிரி ஒரு திசையில் இருக்கிறோம், எங்களுக்கு ஆரம்ப கட்டமாக இருக்குது அப்படின்றவங்க உடல்நிலையிலையும் இந்த படிப்புலையும் கொஞ்சம் மாணவர்களுக்கு மந்தத்தன்மை இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் நீக்கிக் கொள்றதுக்கு நம்ம இறை வழிபாடுகளை மேற்கொண்டு சரி செய்து கொள்ளலாம். இதே வந்து நான் வந்து 2வது ரவுண்டில் இருக்கிறவங்க அப்படின்றவங்களுக்கு ஒரு ராகு தசாவோ குரு தசாவோ போகுதுன்னா நல்லா சிறப்பாகவே அமையும். ஒரு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இந்த ராகு குருலாம் சிறப்பாக அவங்க ஜாதகத்திலே அமைஞ்சிருச்சு அப்படின்னா, ஒரு நல்ல வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, நல்ல ஒரு குழந்தை பேரு, உங்களுடைய சொத்து பத்திலிருந்து உங்களுடைய லெவலே ஒரு சிறப்பாக மாறிடும். ஒரு டபுள் மடங்காக கொடுத்துருவார் ராகு குருவும். ஒரு உங்கள் வட்டாரத்தில் உங்கள் உறவுகளில் உங்கள் சமுதாயத்தில் உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதையை கொடுப்பதும் அவர் செய்திருவார். இதே ஒரு சனிதசா புதன் தசா நடக்குதுங்க, நாங்கள் 3வது ரவுண்டையும் சந்திக்கிறோம் அப்படின்றவங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நிலையான ஒரு சொத்து இருக்கிறது, இது வரைக்கும் காரியங்கள்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டேன், நல்லா நிறைவாக செய்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியதுவும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நீங்கள் நாலேஜை வந்து ஒழித்து வைத்துக் கொள்ளக்கூடாது. உங்களுடைய அறிவு, உங்களுடைய புத்திசாலித்தனம், உங்களுடைய கம்யூனிகேஷனை மற்றவருக்கு பரப்ப பரப்ப உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாகவே உங்களுடைய வாழ்நாள் எடுத்துகிட்டு போயிடும். ஏன்னா அவங்களுக்கு இன்னொன்று கூட நடக்கும், அந்த இளைஞர்கள்லாம் பார்க்கலாம், உங்கள் கூட ஒரு மக்கு பையன் படிப்பான், அவன் பெரிய இடத்துக்கு போயிடுவான், நீங்கள் அப்படியே கீழே இருப்பீங்க, வைத்தறிச்சலாக இருக்கும். நம்ம இவ்வளோ கெப்பாசிட்டி இருந்து நம்மக்கிட்ட கேட்டவங்க மேலே இருக்கான நம்ம இருக்கமேன்னு உங்களுடைய மனம் அங்கலாய்க்கும். இதெல்லாம் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு அதெல்லாம் அப்போ உங்கள் கர்மா கழியுது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா புதன் உங்களுக்கு ஒரு சிறப்பாக இல்லாத தன்மை, புதனுடைய கர்ம பதிவு பெற்றவர்கள் நீங்கள். அதனால் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு அந்த மாதிரி போகிறாங்கன்னா நீங்கள் கவலையே கொள்ளவே வேண்டாம். நீங்கள் அவங்களுக்காக வந்து நல்லா உதவி பண்ணுறது, ஒரு நாலேஜை கூட நீங்கள் வச்சுக்காமல் நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்கனாலே புதன் பாசிட்டிவாக அமையும். திருநங்கைக்கு கிட்ட ஆசீர்வாதமாகும்போது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். தாய் வயதில் இருப்பவர்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுங்கள், ஆனால் உணவு தானெல்லாம் பண்ணுங்கள். காலை வழிபாடு செய்வது உங்களுக்கு வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு செய்யலாம். தாய்மை அடைந்த பெண் தாயார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்குவதும் ரொம்ப சிறப்பு. ஷேர் மார்க்கெட்டு இதே போல் இந்த அதிர்ஷ்டம் சார்ந்ததெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்காது, அதெல்லாம் மட்டும் கவனமாக இருக்கணும். திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சார்ட்டை வந்து ஆய்வு செய்து நீங்கள் பண்ணி கொள்ளும்போது லேட் ஆகுது. ஒரு டிலே மேரேஜ், டிலே குழந்தை பிறப்பில் அந்த காலகட்டம் நடக்கும். இல்லை இது வரைக்கும் நடக்கலைன்னா என்ன ரீசன், ஆய்வு செய்து கொள்வது நல்லது. தொழில் சார்ந்த விஷயங்கள் அனைத்தும் ஆப்டு அமோகம் அட்டகாசம் அப்படின்னு சொல்லலாம். தொழிலை பொறுத்த வரைக்குமும் மற்ற அனைத்து காரியங்களுக்குமே இந்த 2 வருடங்கள் உங்களுக்கு சிறப்பான வருடங்களாக இருந்தாலும், ஒரு சிலருக்கு இந்த பேலண்ட்ரி போர்ஷன்லாம் சிறப்பாக அமையல. இப்போ ராகு, இப்போ நம்மளுக்கு செவ்வாய் சந்திரன் குருவே ஒரு சிறப்பான இடத்துல அமையல. இல்லை ஒரு 6-8-12 இருந்தால் கூட கவலை கிடையாது. இப்போ 6-8-12 சிறப்பில்லைன்னு சொல்ல முடியாது. அவங்க நம்மளுக்கு என்ன மாதிரி உட்கார்ந்துருக்காங்க, எதை கொடுக்க பாகியதை பெற்றிருக்கிறார்கள், ஒரு மைனஸான புள்ளியில் இல்லாமல் நம்மளுக்கு சிறப்பாக செயல்படும் போது, அவங்க வந்து ஒரு சிறப்பான லக்னமாக இருக்கும் பொழுதும் உங்களுக்கு இந்த பலன்கள்லாம் இன்னும் கூடவும் ஒரு சில காலகட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கவும் இருக்கணும். ஏன்னா நான் சொல்லியிருப்பேன், வண்டி வாகனங்களில் வருட ஆரம்பத்தில் வண்டி வாகனங்களில் நம்மளுக்கு கடன் சார்ந்த விஷயங்களில் உடல்நிலையில் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவைன்னு சொல்லியிருக்கேன். பத்திரம் சார்ந்த விஷயங்களில் அதே போல் உங்கள் கையெழுத்தை மற்றவங்க போட்டு ஏமாத்துறதுக்கு கூட வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா நீங்களே வந்து மற்றவங்க மாதிரி கையெழுத்து போடுறதுலேயும் கெட்டிக்காரர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உன்னை பார்த்தீங்கன்னா அப்படியே கற்பூரம் மாதிரி பற்றி கொள்ளக்கூடியவர்கள். அதே போல் புதன்கிழமை தோறும் பச்சை பயிரை வந்து உணவில் ஏதாவது ஒரு வகையில் சாப்பிடும்போது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு நடுத்தர வயதை கடந்தவர்களுக்கெல்லாம் ஞாபக மருதி அதிகமாக வந்துடும் உங்களுக்கு. அதனால தான் இந்த காலகட்டம் நீங்கள் அனைத்து விஷயங்களிலும் இறை வழிபாடுடன் சிறப்பாக நீங்கள் வந்து நல்லாவே கடந்து வந்துடலாம். கோளறு பதிகத்தை படிச்சுக்கோங்க. எப்பெல்லாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் ஜீவசமாதி வழிபாடு செய்வது நல்லது. காளி உபாசனை, காளி தெய்வத்தை வழிபடுவது ரொம்ப சிறப்புன்னு நான் அங்கே வந்து சொல்லியிருப்பேன். இந்த வட்டிக்கு கொடுக்கறது வாங்குறது இந்த பிஸ்னஸ் வளர்ச்சிக்கக்கூடாது. உங்கள் பேரில் வங்கியில் கடன் வாங்குறன்ற பிஸ்னஸ் வச்சுக்கக்கூடாது. கடன் சார்ந்த விஷயங்களில் அதே போல் உங்களுக்கு வைத்தியம் சார்ந்த விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனம் தேவை. அலோபதியெலாம் ரொம்ப நீங்கள் வந்து போகக்கூடாது, அதையும் வந்து நம்ம பார்த்துக்கொள்ளணும். உங்களுக்கு எந்த வைத்தியம் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ளணும். திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் உறவுகளில் திருமணம் வைத்துக்கொள்ளாது. இதை தான் நான் வந்து உங்களுக்கு அழுத்தி அழுத்தி நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இதெல்லாம் அதிகப்படியான ஒரு ஸ்கின் டிசீஸு, ஒரு மனம் சார்ந்த ஒரு பிரச்சனை, அதே போல் உங்களுக்கு ஒரு உணவு ஒத்துக்கொள்ளாமை, அதே போல் நம்ம திருமணம் சார்ந்த விஷயங்களில் ஏற்கனவே ரொம்ப பாதிக்கப்படுறவங்களும் நம்ம மனம் வந்து ரொம்ப டிப்ரெஷனில் போகிறது, படிப்பு நல்லா படித்தாலும் ஏதாவது ஒரு வகையில் அந்த படிப்பு தடைபடுவது, இதற்கெல்லாம் உங்களுடைய
என்ன தசாபுதி நடக்குது, அந்த பிளானட்ரி பொசிஷன் எப்படி இருக்குது, இப்போ வரக்கூடிய சனி நமக்கு சிறப்பாக அமர்ந்திருக்கிறார், இவர் என்ன மாதிரியான பலன்களை தருவார்ன்றத நம்ம ஆலோசனை செய்து நம்ம இன்னும் அதை கேட்ட மாதிரி நம்ம லைஃப்பை ஸ்வீஸ்ஃபுல்லாக எடுத்துக்கொண்டு சென்று விடலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் நீங்கள் இந்த பெண்களுக்கு, கன்னி பெண்களுக்கு, வயதுக்கு வராத பெண்களுக்கு உங்களால் முடிந்த நோட்டு புக்கு பென்சில் பேனாலாம் வாங்கி கொடுக்கும்போது உங்களுக்கு சிறப்பாகவே நடக்கக்கூடிய பலன்கள் இன்னும் கொஞ்சம் ரெட்டிப்பா மடங்காக நடக்கிறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த சனி பெயர்ச்சியில் நம்ம அன்னதானம் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு. ஏன்னா ரிஷபராசியில் பிறந்துட்டாலே நம்ம அன்னதானம் வந்தவங்கள சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டுருணும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அன்னதானம் பண்ணுறீங்களோ அதே போல் மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், பெண் குழந்தைகளுக்கு உதவி செய்யும் பொழுது, அதே போல் வயதுக்கு வரியாத சின்ன பிள்ளைகளுக்கு உதவி செய்யும் பொழுது, ஏழை பெண்களுக்கு என்ன வேணாலும் செய்யலாம், செய்யும்பொழுது உங்களுக்கு இந்த கிரகங்கள் பாசிட்டிவாக செயல்படும். நிறைய பிளஸ்ஸிங்ஸ் வாங்கிக்கோங்க. அம்மா கிட்ட, பெரியவங்க கிட்ட ஒரு குருமார் வழிபாடு வைத்துக் கொள்வது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லியாச்சு. 27 நட்சத்திரங்களுக்கும் உரிய பொதுவான பலன்கள் வந்து தரப்பட்டிருக்குது. அன்பர்கள் இந்த பதிவினை முழுமையாக கேட்டு இதில் சொல்லியிருக்கின்ற இறை வழிபாட்டையும் சாத்விக பரிகாரங்கள், ஆலய வழிபாடுகளையும் பின்பற்றி இந்த 2.5 வருடங்களையும் நீங்கள் சிறப்பாக கடந்து வருவதற்கு இந்த பதிவு உங்களுக்கு பெரும்பான்மையாக உதவி புரியும் என்றால் ஐயமே கிடையாது. ஜாதகம் பார்க்க விரும்பும் அன்பர்கள் இந்த எண்ணிற்கு ஒரு மெசேஜ் செய்யுங்க, தங்களுக்கான விவரங்கள் அளிக்கப்படும், அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொள்ளலாம். ஜாதகம் சிறந்த முறையில் கணித்து பார்த்து தரப்படும், முகூர்த்த நாட்கள் குறித்து தரப்படும், நியூமராலஜி படி குழந்தைகளுக்கு பெயர் வைத்து தரப்படும், தொழிற்சாலை நிறுவனங்களுக்கும் சிறப்பான முறையில் பெயர் வைத்து தொழில் வளத்தை பெருக்கிக் கொள்ளலாம், வாஸ்து பார்த்து தரப்படும், வாஸ்து முறையில் வீடு கட்ட பிளான்களும் போட்டு தரப்படும், அவரவருக்குரிய சேவைக்குரிய கட்டணங்களை செலுத்தி சிறப்பான சேவைகளை பெற்று வாழ்வை வளமாக்கிக் கொள்ளலாம். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆர்த்திய சொன்னலட்சுமி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். அற்பவி நற்செழி.